மீன் ரொம்ப பிடிக்குது. பிரியாணி பிடிக்கலையும் சொல்றது யாரும் கிடையாது. எட்டு பேர் பொம்பளைகளாக லேடிஸ் அப்போ 20 வயசு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் லேடிஸ் கிட்ட கொஞ்சம் இதாகிடுச்சு. பிரியாணி எப்படி பண்றது சேமியாலேன்னு ஒரு டெமோவே காட்டினாரு. பிரியாணிக்குன்னு இந்த சேமியா தனியாக பிரியாணிக்குலாம் போட்டோம்னாலும் நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டே தான் ஆகும். இருக்கிறத வச்சு நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு செய்ய வேண்டியதுதான். வணக்கம் வீவர்ஸ். இன்னைக்கு வறுத்த சேமியா வச்சு ஒரு சேமியா பிரியாணி தான் பண்ண போறேன். அதுக்கு என்னென்ன ஐட்டம் சொல்லுமா? 200 கிராம் வறுத்த சேமியா வச்சிருக்கேன் பாருங்க. இங்கிருந்து இது எப்படி கடையில கிடைக்குதாமா? வறுத்தே கிடைக்கும். வறுத்தது இது நம்ம அறுக்க வேண்டியது இல்லை. ஓ சரி. அப்படியே ஒரு இது வந்து பிரியாணி கேட்டோம்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓ சேமியா பிரியாணி பண்ணுங்க. சேமியா பிரியாணி சும்மா சேமியா கிச்சடியும் இந்த மாதிரி வச்சு பண்றாங்க. ஓ சரி. பண்ணலாம். இதுக்கு வேணுங்கிற ஜாமான் வந்து பிரியாணினால நான் வந்து காய் வச்சிருக்கேன் பாருங்களேன். கேரட் ஒரு 100 கிராம் கேரட் இருங்க. ஓ சரி. ஒரு 50 கிராம் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். சரிப்பா. பீன்ஸ் கடைக்கு போனேன் வாங்குறதுக்கு. பீன்ஸ் கிலோ 100 ரூபா. சரி. அதனால நான் வாங்கல. இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம் பிரியாணிங்கிறது. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா பாருங்க நீட்ட வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன். புதினாவும் கொத்தமல்லி தழையும் கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். ஆமா. இதுக்கு பதில் பீன்ஸ் இல்லாதனால இந்த பாருங்க இந்த சோயா இருக்கு சுடுதண்ணியில நல்லா கழுவிட்டு புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 கிராம் இருக்குது பாருங்களேன். ஆமா. ரெண்டு ஆப்பிள் தக்காளி வச்சிருக்கேன். ஆப்பிள் தக்காளி இஞ்சி பூண்டு வச்சிருக்கேன் பாருங்களேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அப்புறம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் இந்த கடைசியில முந்திரி வறுத்து போட்டுக்கலாம். இந்த சேமியா பிரியாணிக்கு வெண்ணெய் தான் ஒரு சின்ன கட்டி வெண்ணெய் கட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஜீரகத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான் நான் வீட்டுல இருக்கிறது எடுத்து வச்சிருக்கேன். வந்து பிரியாணினால சும்மா அந்த பட்டை கிராம்பு இருக்க பத்தியெல்லாம் இந்த சுருள் பட்டை கல்பாசி நட்சத்திர பட்டை இந்த இதுதான் இதை போட்டு செய்யப்பட்டேன். வெண்ணெய் இல்லாதவங்க நெய் வேணா போட்டுக்கலாமா? நெய்யும் போட்டுக்கலாம். கடைசியில் கொஞ்சம் நாங்கள் இந்த நெய்யும் நெய்யும் வெண்ணெய் கொஞ்சம் மட்டும் இது போட்டிருக்கேன். காலிக்கு முதல்ல வந்து இந்த பட்டகிராமம் போடுறதுனால வெண்ணெய் போட்டிருக்கேன். கடைசியில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வெண்ணெய் உருகிடுச்சா? ஆமாப்பா. ஒரு நட்சத்திர பட்டை ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே. துரு பட்டை கல்பாசி பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை பிரியாணி போடுற பிரியாணிக்கு நாள் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழையும் இதுல போட்டு விட்டோம். கொஞ்சம் என்ன பண்றோம் புதினாவும் கொத்தமல்லி தழையும் அதுல போட்டு அதுல போட்டுக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பத்தியெல்லாம் எடுத்துக்கோங்கல்ல. இந்த இது வந்து 200 கிராம் தான். 200 கிராம்னால அதுக்கு தேவையானது தான் எடுத்து வச்சிருக்கேன். சும்மா ஒரு 10 பூண்டு பண்ணோம். சும்மா கொஞ்சோண்டு இஞ்சி பாத்தி. ஆமா. இதை அரைச்சிக்கிறோம். இது ரொம்பவும் நைஸா அரைக்காம சும்மா 1.5 அரைச்சோம்னா அதை மணமாவும் இருக்கும். இந்த பிரியாணி வரும்போது இந்த புதினா இலையும் இந்த இதுவும் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா. மல்லித்தலை இந்த பிரியாணி கொஞ்சம் ஒரு மாதிரி நிறம் வந்து ஒரு ஒரு கிரீன் கலராக இருக்கும். கலர் ஆமாம். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு அதனால கொஞ்சம் தான் போட்டுங்க. நிறைய இருந்தால் போட்டுக்கலாம். போடுறவங்க இதை ஒரு சுற்றி சுற்றிடுறேன். புதினாவும் மல்லித்தலையும் தீர்த்தனால நல்லா கம்முன்னு மனமா இருக்கு. இந்த வெங்காயம் வரங்கிட்டு இருக்கா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் நம்ம இப்படி இருக்கும்போது இந்த பூண்டு இஞ்சி இருக்குல்ல இதை இதில் போட்டோம். ஓ சரி. இஞ்சி பூண்டு மல்லி புதினா அரைச்ச விழுது. ஆமாம் விழுது. ஓகே. இதில் போட்டுறோம். சரி. போகும்போது இதில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஆமாம். நல்லா கம்ம கம்மனு மனமாக இருக்கும். மனமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்றது நம்ம நல்லா செஞ்சு சாப்பிட்றோம்.
இருக்கிறதுனாலும் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் ஒரு பிரியாணி பண்ணுவேன். எல்லாம் சேமியா கிச்சடி பண்ணுவாங்க, சேமியா உப்புமானா. பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சேமியா உப்புமானு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உப்புமானா இறங்காது. பிரியாணினா ரொம்ப பிடிக்குது. பிரியாணி பிடிக்கலையும் சொல்கிறது யாரும் கிடையாது. ஆமாம், சிக்கன் பிரியாணியா ரொம்ப பிடிக்கும். அதுக்காச்சும் வெஜிடபிள் பிரியாணி கூட சாப்பிட்டுக்கிறாங்க. காளான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, பிரியாணின்னா வாங்கடான்னா வந்துடுறாங்க. ஆமாம், சாப்பிட்றது. சேமியா பிரியாணி, சேமியா பிரியாணி வித்தியாசமான சேமியா பிரியாணி நிறைய தடவை நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் புதுசாக கேட்குற மாதிரி தான் கேட்குறீங்க. இது என்ன என்னன்னு அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம, இந்த கேரட்டை இதில் போட்டுருவோம். வெங்காயம் வதங்கிச்சுல, கேரட்டை இதில் போட்டுருவோம். ஒரு வதக்க வதக்கணும். ஆமாம், இது கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகுதுகள்ல, ஆமாம், அதுகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டா பாக்ஸே காலியாகிடும். ஆமாம், சும்மா அதுகளுக்கு ரசம் சாப்பாடும் சாம்பார் சாதமும் தயிர் சாதம் கொடுத்து விட்டா சாப்பிடாது. சத்தாகவும் இருக்கும், நிறைய காய் போட்டுக்கணும் கீழே. கேரட்டு, அப்புறம் கேரட்டு, இன்னும் பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். பீன்ஸும் இல்லை, பட்டாணியும் இல்லை, இருக்கிறவங்க பட்டாணி பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். அதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். போட்டால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல சத்தாகவும் இருக்கும், நல்லா இருக்கும், தப்பாக காலியாகிடும். என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் வறண்டுக்கும் ஒரே என்ன பண்ணணும், அடுத்து நம்ம சின்ன தக்காளி தான், ரெண்டு தக்காளி ஏன்னா 100 கிராம் இருக்கும். இந்த தக்காளியே இதில் போட்டுருவோம். இதுக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துடலாமா? அதுக்குள்ள போட்டுடலாம். வாங்க, 1 ஸ்பூன் ஜீரக பொடி தான். சரி, ஜீரகத்தூள் என்ன 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் தான் என்ன, மல்லித்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டால் தான் அந்த வாடகை. ஆமாம், பிரியாணிங்கிறதுக்கு தான். ஒரு தடவை நாம குடியிருந்த வீட்டுக்கு ஒரு சேல்ஸ்மேன் வந்தாப்புல, அதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சேமியாவை அறிமுகப்படுத்துறாரு. வந்து ஒரு பொங்கல் பிரியாணிக்கெல்லாம், ஆமாம், ஒரு 7-8 பேர் பூப்பிள்ளைகளாக லேடிஸு வந்து, அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தான் லேடிஸு. இன்னைக்கு தான் கொஞ்சம் இதாகிடுச்சு, வயசாகிடுச்சு. ஆமாம், அப்போ வந்து நான் சேமியா கொண்டு வந்திருக்கேன், நீங்கள்லாம் வாங்குங்கன்னு சொன்னாப்புல. நான் சொன்னால் அதெல்லாம் வேணாம், பிசு பிசுன்னு ஆயிரும். அப்போல்லாம் சேமியா வாங்கினா பிசு பிசுன்னு செஞ்சோம்னா பிசு பிசுன்னு ஆயிரும், வேண்டாம் காணும். இல்லைங்க, நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் சொல்லிட்டு சொன்னார். அடுத்த செகண்டே என்ன பண்ணோம், முன்னாடி ஒரு வீடு, அந்த இடத்துல அடுப்பு எல்லாம் பாத்திரங்கள்லாம் கொடுத்தோம். அப்படியே இந்த சேமியாவை எப்படி பண்றதுன்னு பிரியாணி செஞ்சு போடுவாங்க. இது வந்து எனக்கு அந்த பிரியாணி எப்படி பண்றது சேமியாலேன்னு ஒரு டெமோவே காட்டினாரு. அந்த பிரியாணிக்கு அவர் செஞ்சு காமிச்சிருந்த சேமியாவை தான் நான் அடிக்கடி நம்ம வீட்டுல செஞ்சிருக்கு, நம்ம சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கும் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறோம். இப்போ இந்த காயெல்லாம் வெந்துருச்சா, கொஞ்சம் வதங்கிடுச்சு என்னப்பா? ஆமாப்பா. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து இந்த 50 கிராம் சோயா பத்தியலை இதை நல்லா வெண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஒரு 2-3 கழுவு கழுவிடணும். இதையும் பிரியாணினால இதையும் சேர்த்துக்குவோம். ஆமாம், இதையும் இதில் போட்டுக்கலாம். என்னதான் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது இதெல்லாம் போட்டோம்னாலும் நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டே தான் ஆகணும். ஆமாம், அப்போ தான் நம்ம டேஸ்ட்டுக்கும் நம்ம இருக்கு. ஆமாம், அதே மாதிரி நிறத்துக்கு மிளகாத்தூள், இது காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டேன். ஆமாம், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டாச்சு. சரிப்பா, இந்த 200 கிராம் சேமியா ப்ளஸ் இந்த காய், இதுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ காயெல்லாம் பாருங்க, நல்லா முக்கால் ஏற்காடு வெந்துருச்சு என்னப்பா. ஆமாம்,
இதுலயே உப்பு போட்டுடலாம். காய் காய் வேகணும்னா உப்பு போட்டுட்டோம்னா காய் வேகாது. குழம்பே வச்சோம்னு வச்சுக்கோங்க, குழம்போ பொரியலோ கொஞ்சம் அரைக்காடு வந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும். ஃபர்ஸ்டே உப்பு போட்டோம்னா காய் வேகாது. அது இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுக்கிறோமா, காயெல்லாம் வேகவே மாட்டேங்குது. கட்டாயம் நம்ம குக்கர்ல தான் போட வேண்டியது. இப்போ இருக்கு இந்த இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். நல்லா இருக்கும் போல இருக்கும். வாடகை ரெண்டரை ஸ்பூன் சேர்த்தாச்சு. சரி, தண்ணி எதாவது அளவு இருக்கா பார்த்துட்டு. ஆமாம், இதுக்கு வந்து இப்போ பிறந்து 200 கிராம் சேமியாவுக்கு வந்து இந்த காயெல்லாம் அது பண்ணியிருக்கோமா, ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துறலாம். இல்லை ஓஹோ, முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் கடைசியில கொஞ்சம் வறுத்து மேல அவ்வளவுதான். அதை போட்டுட்டு புளிப்புக்குன்ட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான். ஏன்னா பிரியாணிங்கிற போது தயிர் சேர்ப்போம். நம்ம இது வந்து தயிர் சேர்க்கறது இல்லை, அதுக்காக வேண்டிய லெமன் சும்மா ஒரு கொஞ்சம் ஒன்று கால் மூடி செஞ்சா போதும். வேகட்டும், தண்ணி நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டுடலாம். மூடி போட்டுடலாம். காயெல்லாம் வேகட்டும், காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். கேரட் சீக்கிரம் வெந்துடும், எல்லாம் நம்ம வேகிற காயாக தான் போட்டிருக்கோம். கொதிச்சிருச்சு. இப்போ இதில் இந்த சேமியாவை சேர்த்துடலாமா? போட்டுருப்பா. ஏன்னா இது வறுத்தாச்சு, அப்படியே கவர்ல இருந்து அப்படியே போட்டுடலாம். அப்படியே இந்த சேமியா எவ்வளோப்பா, எத்தனை கிராம்ப்பா? 200 கிராம் தான். 200 கிராம் சேமியா. இதுக்கு அளவான நெய் எண்ணெயே போதும் போல இல்லைப்பா? இதுக்கு நெய் இதெல்லாம் ரொம்ப ஊற்ற வேண்டியது இல்லை, ரொம்ப இது பண்ணோம்னாலும் இதாக தெரியும். வேண்டியதில் அளவாக இது பண்ணால் போதும். கொஞ்சம் இது வேகணும் அவ்வளோதான். இதில் முந்திரியை வறுத்து கொடுக்கணும். ஒரு சொட்டு நெய்யை விட்டு வறுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு சேல்ஸ்மேன் வந்து எங்களுக்கு இந்த சேமியா வெறும் என்னன்னா அவர் கொண்டு வந்தது பூரா ப்ராடக்ட் பூரா ஃபுட் ப்ராடக்டாக கொண்டு வந்தார். நாம் கொண்டு வந்து காமிச்சார் இந்த மாதிரி செஞ்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இது வெந்துருச்சா, இதில் இந்த மல்லித்தலை கடைசியில் வந்துட்டு மல்லித்தலை போட்டுடலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பிரியாணினால நம்ம நெய் நம்ம என்னப்பா நான் இருக்குது நெய் போடுறேன். நெய் போடணும் அவசியம் இல்லை, எண்ணெயில கூட. ஆமா, எண்ணெயில கூட செய்யலாம். இப்போ என்கிட்ட இப்ப பீன்ஸ் இல்ல, பட்டாணி எல்லாம் இல்ல. முன்னாடி செய்யற மாதிரி தான் எல்லாம் வாங்கி செஞ்சிருக்கேன். திடீர்னு நான் செய்யணுங்கிற ஒரு இது இருக்கிறத வச்சு நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ அதை வச்சு செய்ய வேண்டியதுதான். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இங்க இருந்து சேமியாவும் நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த முந்திரியே இதுல சேர்த்துருவோம். முந்திரி பத்தியில சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் ஒரு 5-6 சொட்டு லெமன் எலுமிச்சம்பழம் புளிச்சுக்கலாம். கொஞ்சம் பிரியாணினால கொஞ்சம் இது பண்ணுறோம். இது அப்படியே
மூடிடுவோம், மூடி வச்சிருவோம். சரி, மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெயிந்து திறப்போம். ஏன்னா இப்ப வந்து அடுப்பு சூடு, அடுப்பு சூட்டுலதான் இருக்கு. அடுப்பு நிப்பாட்டியாச்சு. ஆமா, சட்டியும் சூடா இருக்கனால இப்ப தம் போடணும். முடிஞ்சது. சுவையான சேமியா பிரியாணி தயாராயிருச்சு.